ஒரு மனுஷர் ரசிகர்களை மதிக்கிறதே கிடையாது, கூட்டம் கூட்டமாக வரானுங்க. இங்கே வந்து ப்ரொடியூசர்களை மதிக்கிறது கிடையாது, டைரக்டர்களை மதிக்கிறது கிடையாது, யாரோடையும் அப்ரோச் கிடையாது. ஆனால் எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க. மகிழ் தான் ரொம்ப சுலபமாக இருக்கார். அஜித்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு வந்துடுறாருன்னு சொல்கிறாங்க. ஹெச் வினோத்தே அஜித்தோட ஆரம்பத்தில் பெருசாலாம் ஒட்டலை. அவர் சிவாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அஜித்துடைய படம்னா நிரவ்சா தான் கேமரா, அது தாண்டி இன்னொருத்தர் வந்து அஜித்துக்கு பிடிக்காது. ஆனால் மகிழுக்கும் நிரவ்சாவுக்கும் ஒத்து போகல. நல்லா தான் இருந்தார். அவரை வந்து ரஜினி தான் கெடுத்து விட்டாருன்னு நான் நம்புகிறேன். கலைஞர் ஃபங்க்ஷனில் அவர் வந்து கலைஞருக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் சொன்னது பெரிய பிரச்சனையாச்சு. அன்னைக்கு அஜித்துக்கு துணையாக யாருமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் எங்கள் எல்லாரையுமே வந்து நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்றாங்க, எங்கள் சொந்த வேலையை கூட பார்க்க முடியல, நடிக்க கூட முடியல, மிரட்டுறாங்கன்னு தான் அவர் சொன்னார். அது வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னு அவர் சொன்னேன். அதே எல்லாரும் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கணும்ல, நீ சரியாக தான் சொன்னேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இருப்போம்னு சொல்லணும்ல, யாருமே சொன்னேன். சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜய ரக்ஸின் அன்பான வணக்கம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தலை ஒரு லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஹேரு, ஒயிட் தாடி, ஆளே வேற மாதிரி இருக்குது. அந்த லுக் பார்த்தீங்களா சார்? அஜித் லுக். அஜித் அவருக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் டை அடிச்சிங்கன்னா அவருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடுது. ஸோ அதனால் வீரம் படத்துலேயே என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து எல்லாத்துலேயுமே அவருக்கு அலர்ஜி வந்துச்சு. சரி ரைட்டு, இங்கே தான் இப்படி இருக்குது, வெளிநாடுகள்லேருந்து டை வாங்கிட்டு வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கலான்னு கிட்டத்தட்ட அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ரைட்டு ஓகே, அதை பித்தை நிறையா மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு படத்தில் நிறையா அவர் டீ குடிக்கிற மாதிரி போட்டு டைலாக் எல்லாம் போட்டு அவரை வெள்ளையாகவே காமிச்சார் சிவா. ஓகே. அதுக்கப்புறம் அஜித்தே என்ன பண்ணிட்டார், சீகர்கள் இதை எப்படி நான் எப்படி வந்தாலும் என்னை ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம், எதுக்கு நீங்கள் அதை சாயத்தை என் மேலே கொண்டு வந்து பூசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அவர் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுறாரு. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் வருவேன், இஷ்டம் இருந்தால் எடுங்க இல்லைன்னா போங்கன்ட்டார். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு மனுஷர் ரசிகர்களை மதிக்கிறதே கிடையாது, கூட்டம் கூட்டமாக வரானுங்க. இங்கே வந்து ப்ரொடியூசர்களை மதிக்கிறது கிடையாது, டைரக்டர்களை மதிக்கிறது கிடையாது, யாரோடையும் அப்ரோச் கிடையாது. ஆனால் எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க. அப்போ இது நல்லா இருக்கு இந்த விளையாட்டு அப்படின்ட்டு நான் இப்படியே தான் வருவேன், இஷ்டம் இருந்தால் பாருங்கிறாரு, அதையும் ரசிக்கிறாங்க. அடாடா சூப்பர் அப்படின்ட்டு அவர் ட்ராவல் ஆகிறார். ஓகே. இதெல்லாம் பெரிய அதிசயம், உலக அதிசயம், யார் ஏதோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அது அஜித்துக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. விடாமுயற்சி எந்த லெவலில் சார் அப்டேட் இருக்குது? விடாமுயற்சி வந்து அங்கே பனி மழை அடிக்குதுங்க, அதனால் இவங்க நினச்ச மாதிரி அந்த ஷூட்டிங் எடுக்க முடியல. ஆக்சுவலாக அந்த யூனிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இவங்க துபாயிலேருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற ஷார்ஜாவில் இந்த படப்பிடிப்பை நடத்துகிறதா முடிவெடுத்திருக்காங்க. ஓகே. அதுதான் ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணது ஷார்ஜா தான். அது எப்படி அஜர்பைஜானுக்கு போச்சுன்னே தெரில, முதல்ல ஷார்ஜாவில் எடுக்கிறதா தான் இருந்தாங்க. ஓகே. நிஜமாக அவங்க நினச்ச மாதிரி அங்கே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் படத்தை முடிச்சிருக்கலாம். அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. என்ன ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடியல இல்லை படம் ஆரம்பிச்சு? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க, முடிச்சு ஒரு 50% கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. பிப்ரவரி 2 வரைக்கும் டேட்டு தராரு அஜித்து, அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து அவர் வேறு படத்துக்கு போகிறாரு. ஓகே. ஸோ அதனால் இதுக்குள்ளே படத்தை முடிச்சிருங்கன்னு இருக்காரு. மகிழ் தான் ரொம்ப சுலபமாக இருக்கார். அஜித்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு வந்துடுறாருலாம் சொல்கிறாங்க. மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க சார், அவர் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக எடுக்கக்கூடியவர், ஆனால் நல்லா எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் அவருக்கும் காம்போ எப்படி சார் இருக்கும்? அது நீங்கள் சரியான காம்போ இல்லைன்னா ட்ராவல் சரியாகவே இருக்காது. அஜித்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஏன் தொடர்ந்து ஒரே இயக்குனரோட 2-3 படங்கள் ட்ராவல் பண்ணுறாருன்னா அந்த வேவ் லெங்த் செட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட போயிடுறாரு. ஓகே. புதுசாக ஒரு இயக்குனர் வந்து அவரோட ஜெல் ஆகி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இவருக்கு பிடிச்சி போய் அல்லது இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அவருக்கு பிடிச்சி போய் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. ஸோ அதனால தான் இப்போ ஹெச் வினோத்தே அஜித்தோட ஆரம்பத்தில் பெருசாலாம் ஒட்டலை. அவர் சிவாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. சிவாவே பண்ணியிருக்கலாம், எதுக்கு இவரை வச்சு பண்ணணுங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சரி ரைட்டு கமிட் ஆகிட்டோம் முடிச்சிருவோங்கிற மாதிரி முடித்தது. பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை தான் மகிழோட அவருக்கு இருக்குது. இன்னொன்று, இப்போ அஜித்துடைய படம்னா நிரவ்சா தான் கேமரா, அது தாண்டி இன்னொருத்தர் வந்து அஜித்துக்கு பிடிக்காது. ஆனால் மகிழுக்கும் நிரவ்சாவுக்கும் ஒத்து போகலை. இப்போ நிரவ்சாவை அனுப்பிச்ச பிறகு அஜித்துக்கே ஒரு சங்கடம், என்னடா அது நமக்கு பிடிச்ச ஒரு கேமராமேன் அனுப்பிவிட்டு வேற ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் அவர் படப்பிடிப்புக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறாரு அஜித். டிலே முழுக்க மகிழ்தான்னு சொல்கிறேன். லைகா ப்ரொடக்ஷன் இதான் எனக்கு தெரிஞ்ச அஜித்தை வச்சு பண்ணுற கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வட்டாரங்கள் பேசுகிறாங்களே, இது உண்மை தானே சார்? இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த
படம் டிலே ஆனதுக்கு அஜித் எந்த வகையிலையும் காரணம் கிடையாது. ஆரம்பத்தில் அவர் வேர்ல்டு டூர் போனது கூட இவங்க டிலே பண்ணுறாங்கங்கிறதுனால தான் அவர் போனாரே தவிர அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் வெளிநாட்டுக்கு டூர் போனதுனால படம் நிற்கல. ஸோ அதனால் வந்து லைக்கா அஜித் மேலே கோவப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது, சும்மா அதெல்லாம் தவறான தகவலாம். லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களோட ஆடியோ லான்ச் பார்த்துருக்கேன் சார், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் இப்போ லால் செல்லாமல் இருக்கட்டும், ஒரு சின்ன படத்தை கூட பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச்செல்லாம் வைப்பாங்க, எல்லாரையும் யார் யார் எதிர்பார்க்க மாட்டோமோ எல்லாரையும் வர வைப்பாங்க. அஜித் சார் வர வைப்பாங்களா சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆண்டவனே வந்து விட்டாலும் அவர் வரமாட்டார், ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டார். அது அவருடைய கொள்கை, அது தெரியல, வாய்ப்பு கிடையாது, வரவே மாட்டார். என்ன மாதிரியான கொள்கை சார் இந்த கொள்கையை எப்போ எடுக்க ஆரம்பித்தார், எந்த படத்துலேருந்து இப்படி வர ஆரம்பித்தார் சார்? இனிமேல் ஆடியோ லான்ச் பார்க்கக்கூடாது, ரசிகர்களில் மீட் பண்ணக்கூடாது, எவனை எப்படி எக்கேடு கேட்டால் நான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர் அவர்? இல்லை அப்படிலாம் ஆரம்பத்தில் இருந்தவர் இல்லைங்க, அவர் நல்லா தான் இருந்தார். அவரை வந்து ரஜினி தான் கெடுத்து விட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அசல் படம் வர வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார். அசல் படத்தினுடைய பூஜைக்கு ரஜினி வந்திருந்தார். அப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய அட்வைஸுகளை ரஜினி கொடுத்தாரு. அதற்கப்புறம் தான் அஜித் வந்து அப்படியே தனியாக தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு அப்படியே ஒதுங்கினார். அது அப்படி ஒரு ஒதுங்கினது அவருக்கு ஒரு நல்ல சென்டிமெண்ட்டாக அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு போச்சு. கலைஞர் ஃபங்க்ஷனில் அவர் வந்து கலைஞருக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் சொன்னது பெரிய பிரச்சனையாச்சு. அன்னைக்கு அஜித்துக்கு துணையாக யாருமே இல்லை, இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு அவருக்கு ஒரு என்னாச்சுங்கன்னு கேட்கக்கூட அன்றைக்கி ஆள் இல்லை. அப்போ அவர் பார்த்தாரு, நான் வந்து உங்களுக்காக தானே பேசினேன், அன்றைக்கி பேசுனது என்ன, எங்கள் எல்லாரையுமே வந்து நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்றாங்க, எங்கள் சொந்த வேலையை கூட பார்க்க முடியல, நடிக்க கூட முடியல, மிரட்டுறாங்கன்னு தான் அவர் சொன்னார். அது வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னு அவர் சொல்லலை, எங்கள் எல்லாரையும் தான் சொன்னார். அதே எல்லாரும் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கணும்ல, நீ சரியாக தான் சொன்ன, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் இருப்போம்னு சொல்லணும்ல, யாருமே சொன்னலை. அப்போ அவர் முடிவெடுத்தார், நீங்கள் எங்கே என் கூட வரல, உங்கள் கூட நான் வரமாட்டேன், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒதுங்கினவர் தான். அது அவருக்கு ஒரு மேலும் ஒரு பெரிய இமேஜை கொடுத்தோடனே அதையே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, விஜய் சார் ரஜினி சார் லைனப்லாம் கரெக்டாக சொன்னீங்க, அதே மாதிரி அஜித் சார் படங்கள் லைனப் தெரியுமா சார்? இப்போ அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணுறாரு, அது ஒன்று, அதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்கிற லைனப். அதுக்கப்புறம் வேறு படங்கள் எதுவும் அவர் கமிட் பண்ணல. ஆனால் சிறுத்தை சிவாவோட ஒரு படம் அவர் பண்ணுறாரு சன் பிக்சர்ஸோட, அது வந்து இந்த கங்குவா படத்தை முடிச்சுட்டு வர்றாரு சிறுத்தை சிவா, அதுக்குள்ளே இவர் ஆதிக் படத்தை முடிச்சுட்டு வர்றாரு, அதுதான் இப்போதைய லைனப்பு. நடுவில் ஏதோ வெற்றிமாறன் வந்து அஜித்தை வச்சு பண்ணுறதெல்லாம் சில தகவல்கள் இருக்குது, பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பெரிய கஷ்டம், வாய்ப்பு இல்லை. ஆமாம் சார், எல்லாருமே அதான் பேசுகிறாங்க, வெற்றிமாறன் அஜித் கூட்டணி கரெக்டாக இருக்குமா, அமையுமா அப்படிங்கிறாங்க, அது அமையுமா சார்? இல்லை, அமைவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அது அப்படி ஒரு தயாரிப்பாளர் நினச்சி இந்த காம்பினேஷனை கொண்டு வந்தால் தலைவலி அவருக்கு தான். ஏன்னா வெற்றிமாறன் வந்து ரொம்ப ஸ்லோ, அது அஜித்துக்கு பிடிக்காது, அவர் ஒரு டெட்லைன் வைப்பார், அது இவருக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்புறம் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு படமாக மாறிடும். ஸோ அதனால் யாராவது ஒரு தயாரிப்பாளருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இப்போயே அந்த எண்ணத்தை கைவிட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், ஸோ நிறையா தகவல்கள் சினிமாவை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார், அதுக்காக சிட்டி பாக் சார்பாக என்னோட சார்பாக மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ.